ஹலோ டெக்கி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நௌக்கரியோட பார்ட் 3ல இருக்கோங்க. நீ இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம், ப்ளீஸ் அதை பார்த்து வந்துருங்க. பிகாஸ் பார்ட் 1 பார்ட் 2ல நௌக்கரியோட ஃபில்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும், அந்த ஃபில்டர் போட்டால் எப்படிலாம் ப்ரொஃபைல்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1 பார்ட் 2ல சொல்லியிருக்கேன். அதை பார்த்து வந்தால் பார்ட் 3 உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா இதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் 3ல உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலை நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேருந்து அழகாக பில் பண்ணியிருப்பீங்க, அதாவது இப்படிலாம் இந்த இன்ஃபர்மேஷன் தான் போட்டிருப்பீங்க, அது பேக் எண்டில் எப்படி தான் காட்டுது அப்படிங்கிறத பார்க்கறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்துகிட்ருக்கும். ஸோ பேக் எண்டில் உங்கள் ப்ரொஃபைல் எப்படி தான் ஷோ ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ரெடி பண்ண முடியுமா, டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்க. கைஸ் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா என்னோட நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கேட்டுன்றத வீடியோ. ஸோ நௌக்கரியில் எப்படி நம்ம ப்ரொஃபைல் காட்டும் அப்படின்னு ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் யாரோட ப்ரொஃபைலுக்கும் போகல, நான் என்னோட ப்ரொஃபைலே எடுத்து நான் என்னோட ப்ரொஃபைலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நௌக்கரியில் பேக் எண்டில் ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா. ஷோ ப்ரொஃபைல் ஷோ ஆகிறப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், நான் ஜஸ்ட் இமீடியட் ஜாயினு போட்டால் நிறைய கால்ஸ் வருங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிட்னால இமீடியட் ஜாயின் போட்டிருக்கேன், இதை நீங்கள் போடணும் போட வேணாங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத ஷோ ஆகும் எங்களுக்கு டக்குன்னு பேக்கெண்ட்லேருந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறப்போ. அதே மாதிரி உங்களோட கரண்ட் சிடிசி என்ன, எக்ஸ்பெக்டேஷன் சிடிசி என்ன, உங்கள் லொக்கேஷன் என்ன, இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவில் டக்குன்னு ஷோ பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் கரண்ட்டாக என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஷோ பண்ணும், இதனோட பழைய கம்பெனி. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ அப்படிங்கிறத எங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையர் எஜுகேஷன் டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரிஃபர் லொக்கேஷன், நீங்கள் எங்கேலாம் வர ரெடியாக இருக்கீங்கிற ப்ரிஃபர் லொக்கேஷன் காட்டும், ஓகேங்களா. இது எல்லாமே ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் ஹெச்ஆர் வந்து பார்க்குறப்ப இதை பார்ப்பாங்க. அதுக்கு கீழே உங்களோட வியூ நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்தா உங்களோட மொபைல் நம்பர் வியூ ஆகும். அதுக்கு கீழே உங்களோட மெயில் ஐடி இங்கே வந்துடும். ஸோ ஹெச்ஆர்ஸ் மோஸ்ட்லி வியூ நம்பர் கொடுத்து நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க, அப்படின்னா டக்குன்னு மெயில் ஐடி காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. இதுதான் யூஸ்வலாக நடக்கும். அதே மாதிரி உங்களோட கரியர் கேப்பு, நீ எப்போ கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த கீழே டைம் லைன் மாதிரி வந்துடும், இங்கே பாருங்கள். ஸோ 2022 நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ண உடனே மே மந்த் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே காட்டுது பாருங்க. இங்கே வச்சோம் அப்படின்னாவே இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து எம்பிஏ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த எம்பிஏக்கு அங்கே ஒரு இது காட்டுது. ஸோ ஃபர்தராக இப்போ என்ன போயிட்டுருன்னு காட்டும். ஸோ நீங்களும் உங்களோட கரியர் பிரேக்கோ இல்லாட்டினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை ஜம்ப் படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா எவ்வளோ கரியர் கேப் இருக்குது, உங்களோட கரியர் டைம் லைனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணி கொடுத்துருவோம். இதை பேஸ் பண்ணி ஹெச்ஆர் ஈஸியாக உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே வந்தோடனே உங்களோட டைம் லைன், நீங்கள் கரியரில் எப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு பாஸ்ட் அவுட் என்ன பண்ணீங்க இது அப்படின்னு அலசி ஆராய தேவையில்ல, இங்கே வந்து வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும். காலேஜ் முடிச்சதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் காட்டும், ஒர்க்குக்கு இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். ஸோ நான் காலேஜ் முடிச்சோன்னே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஐடியில் ஹெச்ஆர். ஸோ அதனால் எனக்கு இப்படி காட்டுது, ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் ஷோ ஆகும். இது ஃபர்ஸ்ட் திங், ஓகேங்களா. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா உங்களோட எபோட் காட்டுங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் உங்களோட எபோட்டில் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே காட்டும். நான் சிம்பிளாக எழுதிருக்கிறது ஐ மே இமீடியட் சர்ச்சிங் ஃபார் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஜாப் அப்படின்னு எழுதிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேலு கீ ஸ்கில்ஸ், நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன கீ ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஸோ பாருங்கன்னா என்னென்ன கீ ஸ்கில்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்னால எனக்கு பேஸ் பண்ண கீ ஸ்கில்ஸ் கம்ப்ளீட்லி ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் நார்மலாக சர்ச் போட்டு பார்த்தனா என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் மேட்ச் ஆகுதுங்கிறது கோல்டு கலரில் வரும். பட் இப்போ நான் சர்ச் போடல, ஜஸ்ட்டு என்னோட ப்ரொஃபைல் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன். இதை பார்த்தே ஹெச்ஆர்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் சம்மரி, நீங்கள் அந்த கம்பெனியில் என்ன மாதிரி எழுதிருக்கீங்கன்னு உங்களோட சம்மரியில் எழுதிருப்பீங்களா, அந்த சம்மரி எல்லாமே இங்கே எப்படி தெரியும். அதே மாதிரி நீங்கள் அங்கே என்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். ஸோ அது இல்லாமல் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு நீங்கள் எங்கெங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இங்கே ஷோ ஆகும். ஸோ இதெல்லாமே உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எதுவுமே வராது, ஜஸ்ட் உங்களோட எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸில் என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வரும். அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஐடி கீ ஸ்கில்ஸ்னு நீங்கள் உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலில் போட்டிருப்பீங்க, அந்த ஐடி கீ ஸ்கில்ஸோட இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு இப்படி இந்த டேபிளர் காலமாக காட்டும். ஸோ இந்த கீ ஸ்கில்ஸில் நீங்கள் என்ன வெர்ஷன் ஒர்க் பண்ணீங்க, லாஸ்ட்டாக எப்போ யூஸ் பண்ணீங்க, அதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கீவேர்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதர் பேசிக் டீட்டெயில்ஸ், நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் என்ன போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயிலில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன என்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் டைப் ஏதாவது பர்மனெண்ட்டாக இது பண்ணுறீங்களா, ஃபுல் டைம் பார்க்குறேன் என்ன பார்க்குறீங்க காட்டி கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூம் காட்டும். ஸோ நான் இப்போ ஜாப் ஈகராக சர்ச் பண்ணாதனால என்னோட ரெசியூம் இதில் அட்டாச் பண்ணல. ஸோ என்னோட ரெசியூம் அட்டாச் பண்ணனா
கீழே கடைசியாக தான் ஹெச்ஆர் ரெசியூமை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது வரையும் ரெசியூமை காட்டவே காட்டாது. ஸோ இங்கே இருக்க நௌக்கரி ப்ரொஃபைலுக்கு தான் நௌக்கரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலை நீங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நௌக்கரி ப்ரொஃபைல் இப்படி தான் ஹெச்ஆர் பார்த்தோன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஹெச்ஆர் உங்களை எடுக்கலாமா வேணாமான்னு, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை தாண்டி பேசிக்காக அந்த வேலைக்கு செட் ஆவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை வச்சு உங்களை பார்த்துருவாங்க. அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த லொக்கேஷன் வர ரெடியாக இருக்கீங்க, இல்லை ப்ரிஃபர் லொக்கேஷன் என்ன போட்டிருக்கீங்க, உங்களோட காண்டாக்ட்டு மெயிலு எல்லாமே பார்த்துருவாங்க. பேசிக்காக உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இந்த கீபோர்டில் பார்த்து உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரெசியூமில் பக்க பக்கமாக டைப் பண்ணுறது, உங்கள் ப்ராஜெக்டை பக்க பக்கமாக டைப் பண்ணுறது ஹெச்ஆர் ரெக்ரூட்டருக்கு மேட்டரில், இந்த கீபோர்டு எவ்வளோ மேட்ச் ஆகுது ப்ளஸ் இந்த கீபோர்டை பேஸ் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதே ஹெச்ஆர் நம்புவார். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டீம் போகிறப்போ உங்கள் ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இந்த கீ ஸ்கில்ஸை வச்சு தான் உங்களை எப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் இந்த கீ ஸ்கில்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஐடி கீ ஸ்கில்ஸ்லையும் டீட்டெயிலாக போடணும், ப்ளஸ் இந்த காலேஜ் பற்றி பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்படி தாங்க உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைல் பேக் எண்டில் காட்டுறவங்களுக்கு ஷோ ஆகும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்களோட ரெசியூமை பேஸ் பண்ணி நௌக்கரி ப்ரொஃபைல் ஒர்க் அவுட் ஆகாது. அல்காரிதம் எந்த ஒரு வார்த்தையும் பெருசாக எடுத்துக்காது, பட் எடுத்துக்கும் இருக்குன்னு காட்டும். பட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் நௌக்கரியில் எவ்வளோ இன்புட்ஸை உள்ளே கொடுத்துருக்கீங்கன்னு. அதனால் ரொம்ப டைம் எடுத்தாச்சு, நௌக்கரி ப்ரொஃபைலில் இன்புட்டை உள்ளே கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ நானே கூட இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் எஃப் போட்டு ஜஸ்ட்டை வந்து ஹெச்ஆர் அப்படின்னு நான் இப்போ வந்து டைப் பண்ணி நான் வந்து என்டர் அடிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஹெச்ஆர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடித்தோன்னே எங்கெங்கில நான் ஹெச்ஆர்னு போட்டிருக்கிறேங்கிறத எனக்கு நௌக்கரி ப்ரொஃபைலையும் காட்டும் பாருங்கள். பாருங்கள் ஹெச்ஆர் 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 இந்த ரோஸ் கலரில் காட்டுது பாருங்கள், எங்கெங்கிலாம் ஹெச்ஆர்னு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ இங்கேயும் ஹெச்ஆர் ஹெச்ஆர்ன்ருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஹெச்ஆர் அப்படின்ட்டு எங்கே போட்டிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ வந்து நான் நௌக்கரி எனக்கு யூஸ் பண்ண தெரியுமா, நான் எங்கெங்கே போட்டிருக்கேங்கிறத ஜஸ்ட் நான் நௌக்கரின்னு போட்டு டைப் பண்ணாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் நௌக்கரி எங்கெங்கே போட்டிருக்கேன். நான் ஜஸ்ட் என் ப்ரொஃபைலில் பார்க்குறப்போ நான் இங்கே கீ ஸ்கில்ஸில் நௌக்கரி போட்டிருக்கேன், அப்போ எனக்கு நௌக்கரி தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எங்கே போட்டிருக்கேன், ஐடி கீ ஸ்கில்ஸில் நௌக்கரி போட்டிருக்கேன், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1 இயர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி கண்ட்ரோல் எஃப் போட்டு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஃபில்டர் போட்டு தான் உங்கள் ப்ரொஃபைலே உள்ளே வந்திருக்கும். ஓப்பன் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ சிம்பிள் கான்செப்ட், ஃபில்டர் பண்ணியே டக்கு 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 டக்குன்னு உங்கள் ப்ரொஃபைல் எப்படிங்கிறத ஹெச்ஆர் ஈஸியாக பார்த்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு இப்போ நான் ஃபில்டர் போகிறேன். இவருக்கு ஹெச்ஆருக்கு ஸ்க்ரீனிங் தெரியுமா யாராவது செக் பண்ணுறாங்க எனக்கு அப்படின்னா, ஸ்க்ரீனிங்னு என்டர் அடித்தாங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரீனிங் வருது, இங்கே ஒரு ஸ்க்ரீனிங் மேட்ச் ஆகுது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி சேம் டைம் ஐடி கீ ஸ்கில்ஸில் ஸ்க்ரீனிங் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல, வேறு எங்கேயுமே ஸ்க்ரீனிங் இல்லை. ஸோ ரெண்டு இடத்துல ஸ்க்ரீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயிலாக ஷோ ஆகும் கைஸ். ஸோ இப்போ நான் பேசிக்காக வெளியிலேருந்து என்னோட ஃபில்டர்லேயே ஜஸ்ட்டாக என்னோட நம்பர் மட்டும் போட்டது இல்லாமல், ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் நௌக்கரின்னு போட்டிருக்கேன், டேரெக்டாக நௌக்கரி எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள் எல்லோ கலரில் காட்டுறது பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லோ கலரில் நார்மலாக வெளிலேருந்து ஃபில்டர் போட்டு வந்தாங்கன்னா காட்டும். அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணிடுறேன். ஸோ இதுதான் கைஸ் கம்ப்ளீட்லி பேக் எண்டில் விசிபிள் ஆகும். இதில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை தயவு செய்து நௌக்கரி எழுதுங்க. நிறைய பேர் ப்ரொஃபைல் போட்டோ வைக்க மாட்டீங்க, வெளியிலிருந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறப்போ ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லாமல் இருந்துச்சு வச்சுங்களேன், ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைலை பெருசாக நீங்கள் அப்டேட் பண்ணலைங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருந்தால் தான் அது ஒரு 100% அப்டேட்டடாக இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி நௌக்கரியிலிருந்தும் உங்ககிட்ட 100% அப்டேட் பண்ணுங்கன்னு எது கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் 100% அப்டேட் பண்ணால் தான் ஹெச்ஆர் வந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப கரெக்டாக பிரித்து 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 நௌக்கரி காட்டுவாங்க. பட் நீங்கள் ஏதாச்சும் போடாமல் விட்டுட்டீங்கன்னு நீங்கள் பாருங்கள், என் ரெசியூம் இல்லாதனால எப்படி காட்டுது பாருங்கள், இந்த கேண்டிடேட் ரெசியூமே அப்லோட் பண்ணி ஹெச்ஆர் நார்மலாக வரவங்க பார்க்குறாங்கன்னா ரெசியூமே இல்லையான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உள்ள இருக்கிற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா பிளாங்காக தான் தெரியும். அப்படி பிளாங்காக தெரியிறப்ப ஹெச்ஆர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதே மாதிரி கீவேர்ட்ஸும் உட்காராது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நௌக்கரியிலேருந்தும் 100% அப்டேட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ரொஃபைலை 100% அப்டேட் பண்ணி வச்சுங்க. அப்படி அப்டேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இப்படி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க ஐஸ். ஸோ இது மூலிமா நௌக்கரியோட ப்ரொஃபைல் பேக் எண்டில் எப்படி உங்கள் ப்ரொஃபைல் ஷோ ஆகும், எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணினேன் இந்த இடத்துல. ஸோ இதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னா நான் போர்ஷன்ஸ் தெரியுது அப்படிங்கிறது, உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் ஹெச்ஆரோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் ப்ரொஃபைல் எப்படி விசிபிள் ஆகும், எப்படி தெரியும்னா இந்த மாதிரி எல்லாமே தெரியும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் மேட்ச் பண்ணுவீங்க அதை வச்சு பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்துருவாங்க. ஸோ நீங்கள் கரியர் கேப் இருக்குன்னு போகிறீங்க, ஒர்க் எக்ஸ்பென்ஸ் ஒன்று ஒன்று போகிறீங்களும் ஈஸி ஐடென்டிஃபை ஆகும். ப்ளஸ் நீங்கள் போடுற உங்களோட கரண்ட் லொக்கேஷன், ப்ரிஃபர் லொக்கேஷன், கரண்ட் சிட்டிஸ், எக்ஸ்பெக்டேஷன் சிட்டிஸ், நீங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் போட்டிருப்பீங்க. பட் அது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஹெச்ஆர் ஈஸியாக பார்த்துக்கிற மாதிரி நௌக்கரியில் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட்
மோஸ்ட்லி இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா பேக்ஹெண்டில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ட் 4ல நான் கம்ப்ளீட்லி ஃப்ரண்ட் ஹெண்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் போடணும் நௌக்கரி ப்ரொஃபைலில், அது இந்த இடத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி ஷோ ஆகும் அப்படிங்கிறத நான் மேட்ச் பண்ணி காமிச்சு சொல்கிறேன். ஸோ பார்ட் 4க்காக மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 4 உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 4 மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளோட சீரீஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஜஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 4 டைப் பண்ணுங்கள். நான் அப்கமிங் டேஸில் பார்ட் 4 பற்றியும் போடுறேன். டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சீரீஸை ஒன்று கூட விடாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், ஒன்று ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டும் இதை பார்த்துட்டு அடுத்தடுத்த பார்ட்டும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் நான் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் அண்ட் கைஸ். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங்.